ஹாய் எஃபேஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பாதாம் இலை, ஸோ அது தண்ணியில் போட்டால் அது என்னென்ன யூஸ் கொடுக்குது, ஸோ அக்வேரியம் ஃபிஷ்ஷுக்கு அது என்ன யூஸ் கொடுக்குது, அப்புறம் இது எப்படி கரெக்டாக ப்ராப்பராக மேக் பண்ணுறது, ஸோ அதில் தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். முக்கியமான விஷயம், யாராச்சும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் வாட்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதோடய யூசஸ், ஃபிஷ்ஷுக்கு எப்படி யூஸ் ஆகிறது, ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் லீவ் வாட்டர் எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னாவே ஆல்மண்ட் லீவ் தான். ஸோ இது பேசிக்காக எல்லா வீட்டு பக்கத்துலேயும் மோஸ்ட்லி கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடைக்கும், ஏன்னா இல்லாத பக்கம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பழுத்த மாதிரி இலையா எடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ட்ரை லீவ்ஸ் தான். ஸோ எவ்வளோ காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நல்லா காஞ்ச லீவ்ஸே விடுங்க. ஸோ அதுக்குன்னு வந்து நீங்கள் அந்த பழுத்த இலையோ இல்லை பச்சை இலையோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காய வச்சு செஞ்சீங்கன்னா அது ரிசல்ட்டு தருமா எனக்கு தெரில. ஸோ மரத்துலேயே வந்து நல்லா காஞ்சி கீழே விழுந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மரம்னாவே அது காஞ்ச இலை நிறைய இருக்கும், கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இலையை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி போன இலை தொட்டாவே முறுமுன்னு உடையிற மாதிரி இருக்கணும், சந்தையில் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பு இல்லைன்னா ஒரு டப்பா உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எதிர்த்தாலும் ஒன்று தான், ரிசல்ட் ஒன்று தான் வரப்போகுது. ஸோ நான் வந்து என்கிட்ட டப்பா அந்த சைஸுக்கு இல்லை, ஸோ அதனால் நான் வந்து பக்கெட் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு 20 liters பெயிண்ட் பக்கெட்னு நான் நினைக்கிறேன், 20 or 10 liters பெயிண்ட் பக்கெட்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பார்த்திங்கன்னா அந்த ட்ரை லீவ்ஸு, ஸோ அதை எடுத்து போட்டுடணும். ஸோ போட்டுட்டு இது நல்லா ஃபுல்லாகிற வரைக்கும் ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிடுங்க இந்த மாதிரி. ஸோ இதில் வாட்ரு உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஆட்டி காமிக்கிறேன், தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிடுங்க. ஸோ இவ்வளோ தான் இது. ஸோ இது ஒரு நல்லா ஒரு 1 week கழித்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆகிடும். நல்லாவே உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த ஒயிட் கலரே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிரும். அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு எடுத்துட்டேன். ஸோ அப்போவும் எனக்கு குரல் பிரைண்ட் இருந்துச்சு, பாருங்கள், அதுதான் இந்த ப்ரௌனு. ஸோ அவ்வளோக்கா வழினாலும் ஓரளவுக்கு வந்துடுச்சு. எப்படி நீங்கள் 1 week ஆனாலே போதும், 1 week மேலேயே நீங்கள் விட வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்புறம் அதுக்கு டீகம்போஸ் ஆயிரும். ஸோ டீகம்போஸ்னால் அழுகி போயிடும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறைய ஆர்கனிசம்ஸ் மேபி ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆனதுனால இது இந்த வாட்டர் ஒரு கெட்டுப்போன தண்ணியாக மாறிடும், அது வேஸ்ட் போட அதெல்லாம் கெட்டுப்போன தண்ணியாக மாறிடும். ஸோ இது அப்படியே இதை உல்ட்டாவாக பண்ணிடும். ஸோ 1 week மேலே வைக்காதீங்க, 1 weekே உங்களுக்கு ரொம்ப லாங் கேப் தான். ஸோ 1 weekே போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க. லீவ்ஸ் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் இப்படியே வச்சுருந்தாலும் ஓகே, இல்லைன்னா சப்போஸ் வேறு ஏதாச்சும் கண்டெய்னரில் நீங்கள் மாற்றிக்கிறதுனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதுவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா, ஏன்னா மஸ்கிட்டோ ஆர்வம் நிறையா ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது இப்படியே விட்டிங்கன்னா, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இதை அப்படியே வச்சிடாதீங்க. ஸோ இதை எப்படி வாட்டருக்கு ஆட் பண்ணுறதுன்னு அடுத்தது பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக ஒரு டப்பாக தான் எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன வாட்டர் இருந்தோ, ஒரு போர் பைப்பு இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு தண்ணி, சால்ட் கண்டென்ட்டு ரொம்ப இல்லாத ஒரு கம்மியாக அந்த மாதிரி வாட்டர் எடுத்துக்கோங்க. கீழேலாம் செஞ்சு வச்சு ஊற்றினது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதை எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி சின்னதாக ஃபார்ம் ஆகிருக்கும், நீங்கள் நோட்டீஸ் பண்ணாவே நல்லா தெரியும். ஸோ ஸ்டோர் பண்ணி வந்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அது உள்ளே போகிறதுக்காக நான் மேலே ஜல்லடை வச்சேன். ஸோ அது கிளியராக தெரில. ஸோ ஜல்லடை வச்சுட்டு நீங்கள் எதுக்குள்ளே ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மேலே ஒரு லேயர், அது என்ன லேயர்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும். ஸோ ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி நீங்கள் ஜல்லடை வச்சு ஊற்றுனீங்கன்னா அந்த லேயர் வரதில்லை. ஸோ அதனால் ஜல்லடை வச்சு ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபிஷ் எடுத்து விட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்க யூசஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் லீஃப், அதாவது இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த ப்ரௌன் கலர் எக்ஸ்ட்ராக்ட் வருது பார்த்தீங்களா, அதாவது அதுலேருந்து ஒரு திரவம் வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து டேனிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசிட் வந்து வெளியேறுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, வாட்டரோட pH லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு வந்து
பிஹெச் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டரோட கெட்டித்தன்மை, அதாவது வாட்டரோட ஹார்ட்னஸ், அதை வந்து கம்மி பண்ணுதான். ஸோ இப்போது நீங்கள் ஒரு அடைஞ்ச இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நல்லா ஒரு நல்லாவே இருக்கிறது, வேர்த்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான இடத்துல விட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் இது, வாட்டரோட ஹார்ட்னஸ், அதாவது அதோட கெட்டித்தன்மை, தண்ணியோட கெட்டித்தன்மையை வந்து இது குறைக்குது. ஸோ அதனால் ஃபிஷ்ஷு ரொம்பவே ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அந்த வேலையும் இந்த ஆல்மண்ட் வாட்டர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த வாட்டரில் இருக்க பாக்டீரியா, ஃபங்கை, அதெல்லாம் வந்து இது வந்து அழிச்சிருமாமா. ஸோ அதனால் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்தாலும் ஸோ அதுவாகவே க்யூர் ஆகிக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் இந்த மெடிசன்ஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுவாகவே அது க்யூர் ஆகிக்கும். இன்னொன்று நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆல்மண்ட் லீஃப் போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து இந்த டேனின் மட்டும் தனியாக எடுத்து யூஸ் பண்ணுறோம், பட் அதே ஆல்மண்ட் லீஃபை நீங்கள் இப்போ அப்படியே இந்த இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு 3-4 days அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே இன்ஃபோசூரியா அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஃபார்ம் ஆகுமாமா. ஸோ இது அப்படியே அந்த ஃப்ரைஸ் இந்த சப்போஸ் இந்த பீட்டா ஃப்ரைஸ் இந்த மாதிரி மௌலி ஃப்ரைஸ் ஏதோ ஃப்ரைஸுக்கு, ஸோ அது வந்து அப்படியே ஃபுட்டாக மாறிக்குது. ஸோ இது ஒரு நல்ல யூஸ்னே கூட நம்ம சொல்லலாம். ஸோ அது யூஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோதான் இல்லை, இவ்வளோ இருக்குது. ஸோ இதனால் எந்தெந்த ஃபிஷ் வந்து பயனடையுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் தான். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, பார்ப்ஸ், அதாவது இந்த டைகர் பார்ப்ஸ் சொல்லுவாங்களே அதெல்லாம். ஸோ பீட்டா ஃபிஷ் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ கோரி கேட் ஃபிஷ்னால் கேட் ஃபிஷ்னு நினைக்கிறேன், அந்த மீஸ் வச்சுருக்கும் இல்லையா. அது டிஸ்கஸ் ஃபிஷ்னால் அந்த பட்டை ஜிலேபி ஆட்ருக்கும், அது கௌரமி நமக்கு தெரிஞ்சது தான். கிள்ளி ஃபிஷ் மட்டும் என்னென்னு தெரியல. பிளாட்டிஸ், இந்த மௌலி மாதிரி இருக்கும் அது. ராஸ்பரோஸ் தெரில, டெட்ரானா இந்த நியன் டெட்ரெலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸோ இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுதாமா. ஸோ இதெல்லாம் நான் சொல்லலை, ஸோ கூகுளில் போட்டு பார்த்தேன், அதில் தான் வந்துச்சு. ஸோ எனக்குலாம் இவ்வளோ அறிவு கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் பாதாம் மட்டரோட யூஸஸ், அது எப்படி எப்படி யூஸ் ஆகுது அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ முக்கால்வாசி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாதாம் மட்டரே எல்லா அக்வேரியம் ஃபிஷ்ஷுக்கும் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுச்சின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் அதில் வந்து கூட என்னை காண்டாக்ட் பண்ணலாம். மேக் எ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வித் யுவர் பெட்ஸ்.